மேஷ ராசிக்காரர்களே, இன்னைக்கு நினைச்ச காரியங்கள் எல்லாம் கொஞ்சம் இழுபறியா முடியக்கூடிய ஒரு நாள். சில பேருக்கு எதிர்பார்த்த பணம் கிடைக்கிறதெல்லாம் லேட்டாகும், சாயந்தரம் கிடைக்கும் இல்லை நைட்டு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு. பணம் தான் கிடைக்கல, மகிழ்ச்சி கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக. முக்கிய முடிவு எடுக்கிறதுல கொஞ்சம் பொறுமை அவசியமான நாள். கொஞ்சம் அவசரப்பட்டு முடிவு எடுக்காதீங்க, யோசிச்சு முடிவெடுங்க. உங்களுடைய அம்மா அப்பாவுடைய உடல் நலத்தில் கவனத்தை செலுத்துங்க. இன்னைக்கு கொஞ்சம் உடல் நலம் சரியில்லைன்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ரிஷபராசிக்காரர்களே, கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகள் சண்டைகள்லாம் நீங்கும். இன்னைக்கு அம்மாவுடைய தேவைகளை கேட்டு இன்னைக்கு பூர்த்தி செய்வீங்க. அதனால் இன்னைக்கு கொஞ்சம் செலவும் அலைச்சலும் கூட ஏற்படும். இன்னைக்கு சொந்தக்காரங்களால் வீணான பிரச்சனைகள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நாள். ஆனாலும் பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது, அதனால் பயப்படாமல் இருங்க. மிதுன ராசிக்காரர்களே, இன்றைக்கி அப்பா கிட்டேருந்து எதிர்பார்த்த பண உதவியெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அரசாங்க வேலைக்காக ட்ரை பண்ணுறீங்களா, அதுக்கான நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நாள் இன்றைக்கி. உங்கள் சகோதரர்களால் தான் இன்றைக்கி செலவுகள் உங்களுக்கு ஏற்படும். இருந்தாலும் ஒரு மகிழ்ச்சியான செலவாக தான் அது இன்றைக்கி உங்களுக்கு அமையும். அக்கம் பக்கத்தில் இருக்கவங்ககிட்டலாம் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது. மதியானத்துக்கு மேலே எந்த ஒரு புதிய முயற்சிகளையும் நீங்கள் செய்ய வேண்டாம், நிறுத்திக்கோங்க. முடிஞ்சால் காலையிலே முடிச்சுக்கோங்க. வியாபாரம் எப்பயும் போல் இன்றைக்கி நல்லபடியாக போகக்கூடிய ஒரு நல்ல நாள். கடகராசிக்காரர்களே, இன்றைக்கி வழக்கமான பணியை மட்டும் நீங்கள் செஞ்சால் போதும், புதுசாக எதுவுமே பண்ணாதீங்க. எதிர்பாராத செலவெல்லாம் வந்து நிற்கக்கூடிய ஒரு நாள். சமாளிக்கிறதுக்கு நிறைய இடத்துல நீங்கள் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படும். உடம்பில் கொஞ்சம் ஆரோக்கியத்தெல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் ஜுரம் கை கால் வலி அதெல்லாம் வரக்கூடிய ஒரு நாள். அப்பா கிட்ட இன்றைக்கி உங்களுக்கு வீணான பிரச்சனைகள் ஏற்படும், மன கஷ்டத்தை உண்டாக்கும், அதனால் கொஞ்சம் பார்த்து பேசுங்க. சிம்ம ராசிக்காரர்களே, தேவையான பணம் கையில் இருந்தாலும் தேவையில்லாத செலவுகள் வந்து சேரக்கூடிய ஒரு நாள். இன்றைக்கி உங்கள் அம்மாக்கிட்ட இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி கொஞ்சம் சந்தோஷமாக போய் பேசுவீங்க நீங்கள் அவங்கக்கிட்ட. அவங்க மூலமாக உங்களுக்கு பண வரவும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. முக்கியமான முடிவுகள் எடுக்கிறத இன்றைக்கி கொஞ்சம் தவிர்த்திடுங்க, எதாக இருந்தாலும் நாளைக்கு பார்த்துக்கலாம். இன்றைக்கி மதியானத்துக்கு மேலே சொந்தக்காரர்களால் ஒரு சில பிரச்சனைகள் வரலாம், இல்லைனா மன கஷ்டங்கள் வரலாம். இதனால் பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது, அதனால் நீங்கள் எப்பயும் போல் இதனால் கண்டினியூ பண்ணுங்கள். கன்னி ராசிக்காரர்களே, எந்த காரியத்தை தொட்டாலும் நல்லபடியாக விளங்கக்கூடிய ஒரு நாள். உடம்பில் ஆரோக்கியம் கிடைக்கும், இருந்த கை கால் வலியெல்லாம் நீங்கி கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பீங்க. இன்றைக்கி முக்கியமான முடிவுகளை எல்லாம் துணிஞ்சு எடுக்கக்கூடிய ஒரு நாள். எதாக இருந்தாலும் பார்த்துடலாம்டா, எத்தனை நாள் தான் வெயிட் பண்ணுறது அப்படின்னு இறங்கிடுவீங்க. குடும்பத்தில் ஒரு உற்சாகமான சூழ்நிலை தான் இன்றைக்கி இருக்கும். உங்களுக்கு நல்லா பரபரப்பாக ஹாப்பியாக இருக்கக்கூடிய ஒரு நாள் தான் இன்றைக்கி. உங்கள் முயற்சிக்கு உங்களுடைய வாழ்க்கை துணை இன்றைக்கி ஆதரவாக இருப்பார், அதில் எந்த டவுட்டுமே உங்களுக்கு இல்லை. இன்றைக்கி மதியானத்துக்கு மேலே உங்களுக்கு திடீர்னு பண வரவுகள்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. துலாம் ராசிக்காரர்களே, முக்கியமான முடிவுகள் எதுவும் எடுக்க வேணாம். கூடுமான வரை வீண் அலைச்சல்களை தவிர்த்துருங்க. இன்றைக்கி வெளியே சுற்றுறதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இன்றைக்கி சாப்பாட்டு விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள். இன்றைக்கி உங்கள் பிள்ளைகளுக்காகவும் நிறைய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு நாளும் கூட. சொந்தக்காரங்கக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேசுங்க. குடும்ப பொறுப்பெல்லாம் நீ நிறைவேற்றுவதில் உங்களுக்கு சிறு சிறு தடைகள் ஏற்படக்கூடிய ஒரு நாள். விருச்சிக ராசிக்காரர்களே, எதிர்பார்த்த காரியம் முடியறதுல இன்றைக்கி உங்களுக்கு லேட் ஆகும், ஆனாலும் நல்லபடியாக முடிஞ்சிடும். கணவன் மனைவி கிட்ட இருந்த அந்த ஒரு பிரச்சனைகள் நீங்கி இன்றைக்கி சந்தோஷமாக இருப்பீங்க. உங்கள் பிள்ளைகளுடைய ஆசையெல்லாம் கேட்டு நிறைவேற்றுவீங்க. உங்கள் லைஃப்பில் ஒரு தேர்ட் பர்சன் உள் நுழைவார், அவர் மூலமாக இன்றைக்கி ஒரு சில குழப்பங்கள் நீங்கி நன்மை நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள். தனுசு ராசிக்காரர்களே, இன்றைக்கி மதியானத்துக்கு மேலே எல்லா விஷயத்துலேயுமே நீங்கள் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்கக்கூடிய ஒரு நாள். பார்த்து பொறுமையாக நடந்துக்கோங்க. கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க அனுசரித்து போங்க. இன்றைக்கி பிரச்சனைகள் நிறையா வந்து கூட போகும். பணத்தை செலவு செய்யும் போது பார்த்து யோசித்து செலவு பண்ணுறது நல்லது. இன்றைக்கி ஆஃபீஸ்லேயோ இல்லை வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துலையோ உங்களுக்கு வரக்கூடிய கிளைண்ட்டாலேயே சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அவங்கக்கிட்ட கொஞ்சம் பொறுமையாக பேசி அந்த விஷயத்தை சமாளிங்க. மகர ராசிக்காரர்களே, எதிர்பாராத பண வரவுக்கு இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது. கொடுத்த கடன்லாம் தானாகவே திரும்ப வந்து கொடுத்துட்டு போகக்கூடிய ஒரு நாள். பிள்ளைங்களால் பெருமை கிடைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு. குடும்பத்துக்குள்ளே எடுக்கக்கூடிய முக்கியமான முடிவையெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் தவிர்த்துருங்க, நாளைக்கு எடுத்துக்கலாம்.
வாழ்க்கை துணையால் ஒரு சில சந்தோஷங்கள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள். வியாபாரத்திலையும் பார்த்தீங்கன்னா நீ நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் தான். சந்தோஷமாக இருங்க. கும்பராசிக்காரர்களே, புதிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் நீங்கி சந்தோஷமாக இருப்பீங்க. எதிர்பார்த்த பணமெல்லாம் கைக்கு வந்து சேரும். இன்றைக்கி உங்கள் பிள்ளைகள் உங்ககிட்ட அடம் பிடிச்ச விஷயங்கள்லாம் நிறுத்திட்டு ஒழுங்காக உங்கள் பேச்சை கேட்டு நடப்பாங்க. சொந்தக்காரங்க கூட இன்றைக்கி பிரச்சனை பண்ணாமல் நல்லபடியாக வந்து உங்ககிட்ட பேசிட்டு போவாங்க, மனசுக்கு சந்தோஷத்தை கொடுப்பாங்க. இன்றைக்கி உங்கள் கூட பிறந்த சகோதரர்களெல்லாம் நீங்கள் கேட்ட உதவியை மறக்காமல் செய்வாங்க. அதனால் இன்றைக்கி ஒரு நல்ல நாள் உங்களுக்கு. மீன ராசிக்காரர்களே, உங்களுடைய சகோதரர்கள்கிட்டிருந்து எதிர்பார்த்த காரியம் இழுபறியாக தான் முடியும். ஆனால் செலவை சமாளிக்கிறதுல உங்களுக்கு சிரமம் எதுவுமே இல்லாத அளவுக்கு கடவுள் ஓரளவுக்கு கொடுத்து வச்சுருப்பாரு. உங்களுடைய அப்பாவின் உடல் நலம் ஓரளவுக்கு நீங்கள் பரவாயில்லன்ற மாதிரி இருக்கும். இத்தனை நாள் கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு கிடப்பாங்க, அவங்களுக்கு இன்றைக்கி ஓரளவுக்கு பரவாயில்லன்ற மாதிரி இருக்கும். பிள்ளைகளால் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட்டு அதுவும் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே முடிஞ்சிடும். அரசாங்க வகையில் உங்களுக்கு இழுபறியாக இருந்த காரியமெல்லாம் ஓரளவுக்கு இன்றைக்கி சாதகமாக முடியக்கூடிய ஒரு நல்ல நாள் தான். அதனால் இன்றைக்கி கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா ஒரு சிறப்பான நாள் உங்களுக்கு. வீடியோவை பார்த்த நீங்கள் எந்த ராசின்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் இதில் என்னென்னலாம் அப்டேட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த ஒரு நல்ல ஃபீட்பேக்கையும் கீழே கொடுத்துட்டு போகலாம்.